வணக்கம் அன்பானவர்களே. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டின் ஆயுத பலத்தை பொறுத்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அமெரிக்கா வல்லரசுனா அமெரிக்கா இருக்கக்கூடிய ஆயுதங்களை பொறுத்து, சீனா வல்லரசுனா சீனாட்ட அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, ரஷ்யா அதே போன்று. இந்தியாவினுடைய ஆயுத பலம் எவ்வளவு அப்படின்னு உலகம் நடந்து கேள்வி கேட்டுருந்துச்சு. அதற்கெல்லாம் ஒரு பதிலடிதான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கூடிய ஹைபர்சோனிக் மிசைல் சைக்கிள். ஹைபர்சோனிக்னா என்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியாகவும், அதுவும் அமெரிக்கா ரஷ்யாவோட கூட்டணியிலும் இந்தியா இணைஞ்சுக்க போகுது. உலக நாடுகள் இந்தியாவை பெருமையாக பார்க்கிறது, சீனா இந்தியாவை பார்த்து பயப்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹைபர்சோனிக் தான். ஹைபர்சோனிக்கோட ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோ பதிவு. நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீர்கள், தினந்தோறும் பல நல்ல விஷயங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுக்காக. ஹைபர்சோனிக் அப்படின்னா ஒளியை விட, சத்தத்தை விட மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை இயந்திரம், இல்ல ஏவுகணையை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாகனம், மிசைல்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைபர்சோனிக் உலகில் கூட ஒரு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கடுத்தபடியா இந்த ஹைபர்சோனிக்கு கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா இந்தியாவை தான் சொல்லலாம். ஒளியை விட மிக வேகமாக சென்று எதிரியினுடைய இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை படுத்தது ஹைபர்சோனிக்கோட வெஹிக்கிள். மிசைல்ஸ், இந்த மிசைல்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான வெஹிக்கிள் வேணும் அப்படிங்கிறதா. இந்தியாட்ட அக்னி இருக்கு, பிரம்மோஸ் இருக்கு, இதெல்லாம் கேரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல வெஹிக்கிள்ஸ் வேணும். எடுத்துட்டு போகக்கூடிய வேகம் வேணும்னு கேட்டா ஒளியை விட மிக வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் தேவைப்படுச்சு. அப்படி கண்டுபிடிச்சிருக்கா ஹைபர்சோனிக், ஒளியை விட மிக வேகமாக துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நொடிக்கு 2 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒன்று, ஒளியை விட 6 மடங்கு வேகமாக சென்று எதிரிகளின் இலக்குகளை தாக்கும் இந்த ஹைபர்சோனிக் வாகனம். சரி, இதில் இருக்கக்கூடிய பெருமைகளை நம்மளாம் சொல்லியிருந்தேன். டிஆர்டிஓ, இந்தியாவுடைய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் துறை, இவங்க தான் அந்த ஹைபர்சோனிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு துறை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நீண்ட நாடுகள் ஆராய்ச்சிக்கு பின்னாடி இந்த பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக நாடுகள்லாம் இதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அந்த வரிசையில் இணைஞ்சிருப்போம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெருமையான விஷயமா தான். ஹைபர்சோனிக் அப்படிங்கிறது ஒளியை விட மிக வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை வாகனங்களை சொல்லக்கூடியது. HSDTV அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த வாகனங்கள் தான், இதுக்கு ஸ்பெசிபிக்கான இன்ஜின்ஸ் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அணு ஆயுதங்களை எதிரிகள் இலக்கு கெடுத்து போறது. ஏன்னா நம்ம நார்மலா ஆயுதங்களையும் மிசைல்ஸையும் ஏவுகணையில வச்சிருக்கும் போது எதிரிகள் அதை ஈஸியா கண்டுபிடிச்சு அடிச்சு அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஹைபர்சோனிக் HSDTV எதிரிகளால மிக எளிதாக துல்லியமாக அடையாளம் கண்டு அழிக்க முடியாது. ஏன்னா ஒளியை விட பல மடங்கு வேகம் கொண்டது. அமெரிக்கா ஹைபர்சோனிக்ல ஒளியை விட 14 மடங்கு வேகமான ஒரு ஹைபர்சோனிக் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரியது உலக அளவுல பார்க்க போனா. இந்தியா உலக அளவுல பார்க்க போனாங்கிட்ட இப்போ 6 மடங்கு வேகமாக போகக்கூடியது, அதாவது ஒரு நொடிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய அளவுக்கு மிகவும் துல்லியமான ஒரு ஹைபர்சோனிக் வெஹிக்கிள் HSDTV நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நேற்று நடந்த ஒடிசால இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஏவுதளத்துல இருந்து சோதனை செஞ்சு பார்த்தாங்க. அவங்க சோதனை செஞ்சு பார்க்கும்போது அக்னி பூஸ்ட், அதான் அக்னி ஏவுதனையை எடுத்துட்டு மேல போய் ஏவுவாங்க இல்லையா, அந்த ஏவுகணையை வச்சு இந்த மிசைல்ஸ் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஏவுதலை தளத்திலிருந்து 30 கிலோமீட்டர் மேல போனதுக்கு அப்புறம் அக்னி பூஸ்ட்ல இருந்து தனியாக அந்த இன்ஜின் பிரிஞ்சு, அந்த இன்ஜினோட பேரு ஸ்பிரோ ஜெம்ஜெட், இந்த இன்ஜின் தனியாக பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் 20 நொடிகள் இது பயணிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மற்ற நாடுகளுக்கு எல்லாமே ஒரு கிளியை ஏற்பட்டுருக்கு. அதுவும் எல்லையில இப்ப பொதுவா சைனாவோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிராஷ், நேபாளத்துல நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சீனா, பாகிஸ்தான், இப்படி நேபாள் சுத்தி இருந்து எதிரியில இருக்கும் போது இந்தியாவுடைய இந்த மிசைல்ஸ் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் அவசியமாகவும் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போதைய நிலையில இது கட்டாயமும் கூட. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிசைல்ஸ் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது, முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மிசைல்ஸ், உலக நாடுகள் உதவியே இல்லாம தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறதுனால வருங்காலங்களில் இந்தியாவின் ஆயுதப்படை வளர்வதற்கு எந்த நாட்டையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெசேஜா இருக்கும். இதற்கு மேல் இந்தியாவின் எதிரிகள் சைனாவும் பாகிஸ்தானும் இதர நாடுகளும் இந்தியாவை கண்டு ஓராடி தள்ளியே நிற்கும் மிசைல்ஸ் பத்தி யோசிக்கும் போது ஹைபர்சோனிக் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற இதை நம்ம மாற்றுக்கிறது. இதை போல புதிய கண்டுபிடிப்புகள் வரணும், இந்தியா தற்சார்பு நாடாக மாறணும் ஆயுத உற்பத்தியில் அப்படிங்கறதான் என்னோட உங்களோட எல்லாத்தோட கருத்தாகவும் பார்க்கப்படுது. உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. சென்னை சத்தியப்படி இருந்தீர்கள், தினம் தினம் பல நல்ல விஷயங்கள் உங்களை தெரிய வரணும் அப்படிங்கிறக்காக. நன்றி நண்பர்களே.